அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலி அன்பர்களே, ஐஎல்சி தமிழில் தொடர்ந்து அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு இப்பொழுது பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். அருஸ் அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தலாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் நிறைய விடயங்கள் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. குறிப்பாக முதலில் கடந்த சில 2 மாதங்களாக பொதுவாக பேசப்பட்டது 13வது திருச்சி திட்டம் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தொடர்பான பாதையில் இது ஒரு முதல் கட்டமாக பார்ப்பதாக ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்ற இப்படி என்றெல்லாம் நிறைய விடயங்கள் கூறப்பட்டு தமிழ் கட்சிகளும் தமிழ் பேசும் கட்சிகளும் இந்த கூட்டத்தில் ஈடுபட்டிருந்து 4 சுற்று பேச்சு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இணையவழி ஊடாக அந்த ஆவணத்தை ஒழுங்கமைப்பது தொடர்பாக இறுதி ஆவணங்கள் இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருந்த நிலையில் பெரிய குழப்பங்களும் ஏற்பட்டிருந்தது. குழப்பவாதிகள் அங்கே வந்தால் எப்படியும் குழப்பம் ஏற்படும் என்று பலர் ஏற்கனவே ஊகித்தது. அதே போல் நடந்த சம்பவங்களையும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இப்படியான நிலையில் இப்பொழுது தமிழ் கட்சிகள் அந்த இறுதி ஆவணத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் கட்சிகள் மற்றும் மலைய கட்சிகள் இதில் ஒப்பமிடவில்லை என்ற செய்திகளும் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் எப்படி அவதானித்தீர்கள்? இனி சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் இது என்ன விதமாக பார்க்கப்படுகின்றது என்றது தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் கூட நிறைய கருத்துக்கள் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் உங்களுடைய பார்வையில் இந்த 13வது தொடர்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதிய ஆவணம் தொடர்பாக உங்களுடைய இது வந்து இந்தியாவும் இதில் ஈடுபாடுடன் இருந்தது. அதனை ஒருமித்த குரலில் தமிழ் கட்சிகள் தன்னிடம் கூற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை இந்தியா கொடுத்திருந்தது. அதற்கேற்பதான் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. முதலில் இந்த மலையக கட்சிகள் தமிழ் கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் அதில் இணைந்து கையெழுத்திடுவதற்கு சம்மதித்திருந்த போதும் பின்னர் அதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை அவர்கள் காரணம் காட்டியிருக்கிறார்கள். சுய நிர்ணய உரிமை வாரான மாற்றங்களை இது வந்து உண்மையில் அவர்கள் கையெழுத்து வைத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இனத்தின்கான ஒரு உரிமை அல்லது அதிகாரத்துக்கான ஒரு நகல். ஆனால் அவர்கள் தங்களது உள்ளக அரசியல் பிரச்சனை காரணமாக, உதாரணமாக முஸ்லீம் கட்சிகளை பொறுத்தவரையில் அங்கு அவர்களுக்கு இடையிலான உள்ளக பூசல் அரசியல் பூசல் தான் இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதே போலதான் மலையக கட்சிகளும் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவ்வாறான ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து வைத்து விட்டால் தங்களுக்கு அங்கு ஒரு அழுத்தம் அரசியல் அழுத்தங்கள் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் தான் அவர்களுக்கு காரணம். இருந்த போதும் அவர்கள் இதற்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதை இந்த ஆவணம் தயாரிக்கப்படும் போது எல்லா கட்சிகளும் ஒன்றைத்தான் தெரிவித்தார்கள். இது வந்து நமது இறுதியான அரசியல் இலக்கு அல்ல, இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு அதனை முடக்கி வைத்திருக்கிறது, அதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்றுதான் கூறியிருந்தார்கள். அப்ப அது இது தொடர்பாக நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சிறிய அதிகாரமாக இருக்கட்டும், ஆனால் சிங்கள தேசத்தை பொறுத்தவரையில் அந்த சிறிய அதிகாரத்தை கூட இது தமிழீழத்துக்கான வரைவு அல்லது அவ்வாறு பெரிதாக அதனை காட்டி சிங்கள மக்களை இனவாதிகளாக உசுப்பேற்றி விடுவதில் அந்த அரசியல்வாதிகள் தற்போதும் முனைப்புடன் தான் செயற்பட்டு வருகிறார்கள். அதாவது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான சிறிய அதிகாரம் கூட கிடைத்துவிடக் கூடாது என்பதில் சிங்கள அரசு துல்லியமாக செயற்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், முன்னன் மணிவண்ணன் அவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட நகர சுத்திகரிப்பு படையை உருவாக்கும் போது எவ்வாறான நகர்வு இலங்கை அரசு மேற்கொண்டிருந்தது என்பது நாங்கள் கண்டறிந்தது ஒன்றுதான். அதே போலதான் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன தங்களுக்கு கிடைக்கின்ற இந்த ஒரு சின்ன அதிகாரத்தையும் வலுவாக பற்றி பிடித்து நாங்கள் அங்கால புக வேண்டும் என்பதில் நாங்கள் அதை தவற விடுகிறோம். ஆனால் சிங்களத்தை பொறுத்தவரையில் எதிர்வளமாக எங்களுக்கு ஒரு சிறிய அதிகாரம் கிடைக்கும் போதும் அதனை பெரிதாக ஊதி சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அதனை இல்லாத செய்வதில் அவர்கள் முனைப்பாக நிற்பதை காட்டுகின்றது. ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதாவது இது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு இல்லை என்று கூறுகிறீர்கள், எனக்கு புரிகின்றது. ஆனால் மலைய கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும்
கையொப்பம் இடாதது. நீங்கள் இப்பொழுது நிகழ்ந்த சுய நிர்ணயம் தொடர்பாக அவர்களுக்கு அதில் ஒரு முரண்பாடு இருப்பதாக, இப்படி என்றால் முஸ்லீம் தரப்பினரை தமிழ் மக்களுடைய தீர்வில் இணைந்து செயற்படுவது ஒரு சிக்கலான விடயமாக இருக்க போன்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? என்றால் இந்தியாவினுடைய ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் தான் இந்த தமிழ் கட்சிகளும் தமிழ் பேசும் கட்சிகளும் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். இது இந்தியாவினுடைய பின்னணியில் தான் இது நடைபெற்றது என்பது நாங்கள் ஓரளவுக்கு திடமாக கூறலாம். இப்படியான நிலையில் தான் இப்போ தினேஷ் குணவர்த்தனா அவர்கள் கூட இவர்கள் இந்த இதில் கையொப்பமிடாதது ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்திருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. இது தமிழீழத்துக்கான ஒரு வரைவாக இந்த மோடி அவர்களுக்கு அனுப்பப்பட்டதா என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன? ஓ, இப்போ நீங்கள் கூறியது போல அது வந்து முஸ்லீம் கட்சிகள் வந்து இதில் இணைந்து பயணிக்காதது ஒரு வருத்தமான நிகழ்வு. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அவர்களின் பங்களிப்பு தேவை. ஒரு வடக்கு கிழக்கு இணைப்பென்று பெறும் போதும் அங்கு அவர்களும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். இந்தியாவை பொறுத்தவரையில் இது கையெழுத்து கொடுக்கப்பட்ட பின்னர் அடுத்த நகர்வு வந்து இந்தியா தரப்பில் இருந்துதான் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்தியாவான ஒரு நகர்வை மேற்கொள்ளும் போது அப்போது இந்த அந்த இது வந்து ஒரு செயற்பாட்டுக்கு வரும்போது அது அந்த நீரோட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை அல்லது ஒரு அவசியம் அல்லது அதற்கான ஒரு அழுத்தம் வந்து முஸ்லீம் தரப்புக்கு ஏற்படும். அப்போது அவர்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் ஏற்படும். அது இந்தியாவில் தான் தங்கி இருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா முன்னரே போர் இல்லாது பசில் ராஜபக்ஷ வந்து இந்தியாவுக்கு சென்ற போது அங்கு அந்த ஸ்ரீலங்காவுக்கான நிதியுதவிகள் தொடர்பில் பெரிதாக முன்னுரிமை கொடுக்காத இந்தியா பின்னர் இப்போது திருமலை துறைமுகத்தின் எண்ணெய் குதங்களை திருமத்தின் சீனங்குடா எண்ணெய் குதங்களை 50 வருட குத்தை எழுதி பெற்ற பின்னர் தற்போது உதவிகளை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறது. அது ஒரு மறைமுகமாக அழுத்தத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு அழுத்தத்தை கொடுத்து இலங்கை அரசை பணிய வைக்கூடிய இந்தியா அவ்வாறான ஒரு அழுத்தத்தை முஸ்லீம் தரப்புக்கும் கொடுக்க முடியும். இந்த தற்போதையவர்கள் இந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள். அதற்கு அடுத்த நகர்வு வந்து இந்தியா தரப்பிடமிருந்து தான் எதிர்பார்க்கிறோம். இந்த 13வது தொடர்பாக பேசுங்கள், கலந்துரையாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து வாருங்கள் என்று இந்த கூறிய விடயங்கள் எல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தந்திரம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அங்கே இலங்கை தீவில் சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் கடன் உதவி வழங்குவதற்கு கூட முன் வந்திருக்கின்ற விடயங்கள் பார்த்துருக்கின்றோம். இப்போ நீங்கள் கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்தியா இனி மெது மெதுவாக, என்றால் அவர்களுக்கு இப்போ திருகோணமலை நீங்கள் கூறிய குதங்களை கொடுத்திருப்பது என்று சொல்லும் பொழுது இனி அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு இலங்கைக்கு இடையிலான உறவு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமை உருவாகி இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டும் நன்றி கூட கூறியிருக்கிறார்கள் இந்த குதங்கள் தொடர்பாக. இது இனி நீங்கள் எவ்வளத்தை செய்தாலும் இது ஒரு ஒரு கண்துடைப்பாக தான் பார்க்கப்படுமா? ஓ, அது கண்துடைப்பாக பார்க்கப்படுமா அல்லது இந்தியாவை கைகளை விடுமா அல்லது இது நீட்டு போகுமா என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களில் தான் தங்கி இருக்கிறது. இந்தியாவிலும் தங்கி இருக்கவில்லை, ஸ்ரீலங்காவிலும் தங்கி இருக்கவில்லை, எந்த ஒரு நாட்டிலும் தங்கி இருக்கவில்லை. நாங்கள் இந்த அனைத்துலக சமூகத்துடன் எவ்வாறான தொடர்புகளை பேணுகிறோம் என்று நாங்கள் தற்போது நீங்கள் கூறியது போல இது வந்து சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசின் சதியாக இருக்கலாம் என்று அது இருக்கலாம். ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லை. இந்தியா அதனை தன்னிடம் தருமாறு கேட்டதும் இந்திய அழுத்தம் கொடுத்ததுக்கான வலுவான ஆதாரங்கள்லாம் நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் சீனாவின் பிரசன்னத்தை குறைப்பதற்காக இலங்கை அவ்வாறு ஒரு நாடகம் ஆடுகிறது என்றால் அந்த சீனாவுடன் நட்புறவை தமிழ் மக்கள் ஏற்படுத்தி இதனை தலைகளாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் எம்மிடம் இருக்கின்றது, தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றது. ஆனால் அதனை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் இந்த சதியை முறியடிக்கலாம். இது சதியா அல்லது இது நமக்கு நல்லதா திட்டதா என்று சிந்திப்பதை விட செயலாற்றுவதுதான் முக்கியமானது இங்கு. ஏனென்றால் நாங்கள் சிந்தித்து விமர்சனம் செய்து அது நடக்குமா நடக்காதா என்று எல்லாம் ஆய்வு செய்து 12 வருடங்களை ஓட்டிவிட்டோம். சோ எதிர்வரும் காலத்தையாவது பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் ஒரு காத்திரமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். நடைமுறை சாத்தியத்துக்குள்ள வழிகளை தேட வேண்டும். அது மட்டுமல்லாது இலங்கை அரசு சீனாவையும் இந்தியாவையும் கையாளுமாக இருந்தால்
ஏன் தமிழ் மக்களால் அது அதை முடியாது, கையாள முடியாது. வெறுமனவே இலங்கை அரசின் சதி என்று நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. இலங்கை அரசு எனக்கு எதிராக ஒரு சதியை செய்யும் போது அதனை முறியடிக்க வேண்டிய அடுத்த சதியை நீங்கள் எங்களால் செய்ய முடியும் என்பதை காட்டுவதுதான் சிறந்த செயற்பாடாக இருக்கும். சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை ஆராய்ந்து அதில் நல்லது இருந்தால் நாங்கள் செய்வதில் முயற்சி எடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று கூறுகிறீர்கள். அதே அதே நிலைப்பாடு தான் எனக்கு. அதாவது நாங்கள் கதவுகளை தட்டி பல வழிகளை பார்த்தால்தான் எங்கிருந்து ஏதோ ஒரு எங்களுக்கு தேவையான விடயங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எங்களுக்கு சாதகமாக பாவிக்கலாம். ஆனால் இந்த 13வது திருத்தி சட்டம் தொடர்பாக சமீபத்தில் இந்த கையொப்பம் இடுவது நிறைய சிக்கல்கள் வந்திருந்த பொழுது தமிழரசு கட்சி கூட அந்த வரைவில் கையொப்பம் விட மாட்டார்கள் என்று பேசப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் கட்சிகள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை என்று ஊடகங்களூடாக வந்த செய்தி இருந்து எப்படி அவர்கள் அந்த இறுதி ஆவணத்தில் ஏன் கையொப்பம் விட்டார்கள், என்ன காரணம் என்று கூறினார்களா? அது வெளியில் தெரியாத காரணம் தான் அது. முதலில் அவர்கள் கையொப்பம் விடவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் முதலில் அரசியல் தீர்வு சமஷ்டி ஆட்சி என்ற கோட்பாட்டில் இருந்தார்கள். அது இருக்கட்டும், அது எப்போதும் அவர்களின் கொள்கைகள் மாறப்போவதில்லை. ஆனால் அதற்குரிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டதாக இல்லை. அது பத்திரிகைகளை கருத்துக்களை கூறுவதற்கு அல்லது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு மட்டும்தான் அந்த சமஷ்டி வந்து அவர்கள் பிரயோகிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இது வந்து நடைமுறையில் நாங்கள் கேட்பது ஒன்று. இதற்கு முதலீடு கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இன்னொரு கட்சி, அதாவது அந்த கட்சி அரசியல், தமிழ் தேசியம் என்பதற்கு அப்பால் அவர்கள் ஒரு கட்சி அரசியலைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்த முற்பட்டிருந்தார்கள். இவர்கள் கூப்பிட்டு நாங்கள் போவதோ என்று. ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அது தனிப்பட்ட ஒரு கட்சி ஒழுங்கு செய்ததாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட கூட்டம் ஒன்று. எனவேதான் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களை தலைமை தாங்க வைத்திருந்தார்கள். முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெறவில்லை, பிறகு மிடுத்தடித்தார்கள். அதற்கு பின்னர் இந்திய தரப்பு உடன் பேசப்பட்டது. அதன் பின்னர் இந்திய தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நேரடியாக கதைத்தது. இந்திய தரப்பு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. இந்திய தரப்புக்கு கூறப்பட்டது ஒன்றுதான், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கே உங்களால் அழுத்தத்தை கொடுத்து இதற்குழு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத நீங்கள் இவ்வாறு இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பீர்கள். அதுதான் இந்திய அரசுக்கு உரைத்த வசனம். அதன் பின்னர் இந்திய அரசு தனது இராஜதந்திரிகள் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசியது. அதன் பின்பாடுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் இணைந்து கொண்டது. இவை எல்லாம் திரைமறைவில் நடந்த சம்பவங்கள். ஒன்றாக நாங்கள் கையெழுத்து விட்டோம் என்பதுதான் ஊடக வெளிச்சத்துக்கு முன் கொண்டு வரப்பட்ட செய்தி. நன்றி அரசர்களே. இனி இன்னொரு விடயத்தை பார்ப்போம். சற்று முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் எண்ணெய் குதங்களை இந்தியாவுக்கு குத்தகைக்கு கொடுத்திருப்பதாக. நான் நினைக்கிறேன் 51 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 90-91 எண்ணெய் குதங்களை குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வரைவு அவர்களுக்கிடையில் அந்த ஒப்பந்தமும் கைச்சாத்திட்டப்பட்ட நிலையில் திருகோணமலை எண்ணெய் குதங்களை உடனடியாக ரத்து செய்யுங்கள், அந்த உடன்படிக்கையை ரத்து செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தில் பிக்கு ஒருவர் வழக்கு தாக்குதல் செய்திருக்கின்றார். இங்கே என்ன காரணத்துக்காக அங்கே இப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இந்தியாவை உள்வாங்குவது அவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிலையா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா? ஓ, சிங்கள, அதாவது தேசிய பிக்குகள் முன்னணி தான் இந்த வழக்கு தாக்கலை செய்திருக்கிறது. எப்போது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியாவுக்கு எதிரான போக்கைத்தான் சிங்கள மக்கள் கொண்டிருப்பார்கள். அது காலங்காலமாக அதுதான். அது இந்தியாவுக்கும் தெரிந்த போதும் இந்தியா அதனை தெரியாத மாதிரி நடந்து கொள்வதுதான் இங்கு வேதனையானது. ஜேவிபி கலவரம் 2வது உச்சம் பெற்றதும் வந்து இந்திய இராணுவத்துக்கு எதிராகத்தான். அதால்தான் பிரேமதாஸ் அவர்கள் கூட இறங்கி வந்திருந்தார். ஏனென்றால் இந்திய இராணுவத்தை வெளியேற்றாது சிங்கள மக்களை அமைதிப்படுத்த முடியாது என்பதை இலங்கை அரசு ஒத்துக்கொண்டது ஒன்று. தற்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு பேப்பர்கள் கூட இந்த இந்தியாவுக்கு இதனை கொடுப்பதை முதலில் இருட்டடிப்பு செய்துதான் வைத்திருந்தார்கள். கொழும்பு பத்திரிகைகள் கூட, கொழும்பு பத்திரிகைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவர்கள் சில சில விடயங்களை இருட்டடிப்பு செய்து தமது அரசுக்கு சார்பாகத்தான் பேசுவார்கள்.
தமிழ் உதாரணமாக தமிழ் மக்களின் எந்த விதமான ஒரு போராட்டங்களை கூட அவர்கள் முன்னிலைப்படுத்துவதில்லை. இதனை அமெரிக்க தூதுவர் அலைனா அவர்கள் கூட ஒரு முறை தனது ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். அதே போலதான் அவர்கள் வந்து இந்தியா என்று நேரடியாக எழுதாமல் லங்கா ஐஓசி என்றுதான் அந்த வசனத்தை பாவிப்பார்கள், சிங்கள மக்கள் கொந்தளித்து விடாமல் பாதுகாப்பதற்கு. ஆனால் தற்போது நிலைமை எல்லாம் எழுதப்பட்டு வெளியில் வந்த பிற்பாடு இந்த பிக்குகள் வந்து இவ்வாறான ஒரு வழக்கு தாக்கலை செய்திருக்கிறார்கள். இலங்கை அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசு ஒரு தந்திரமான அரசியல் நகர்வை மேற்கொள்ளக்கூடியது. அவர்கள் இந்தியாவுக்கு கொடுப்பது மாதிரி கொடுத்துவிட்டு அதனை எடுப்பதும் எவ்வாறு என்று அவர்களுக்கு தெரியும். சிங்களமாக கட்சிகளை பிக்குகள் ஒரு இடத்தில் பிக்குகள் இதற்கு எதிராக திரண்டெழுந்தால் இலங்கையில் எதுவும் நடைபெறாது என்பது உலகம் அறிந்தது. அதற்கு சிறந்த அண்மைய சிறந்த உதாரணம் அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச். மிலேனியம் சேலஞ்சுக்கு எதிராக பிக்குகள் போர்க்கடி தூக்கிய போது அமெரிக்காவே அதிலிருந்து வெளியேறியது. இலங்கை வெளியேற்ற தேவையில்லை, அமெரிக்கா அறிக்கை விட்டது, நான் இதனை வெளியேறுகிறேன் என்று. அவ்வாறான ஒரு நிலையைத்தான் தற்போது இந்தியா சந்திக்க போகிறது. அப்படி என்று சொன்னால் இப்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில், இலங்கை தீவை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி நிறைய. சமீபத்தில் கூட அவர்கள் நாணயம் புதிதாக அச்சடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் சீனாவையும் இந்தியாவையும் ஒரு வித்தியாசமாக தங்களுக்கு தேவையான வகையில் அவர்கள் ஒருவரையோடும் பகைக்காமல் கையாளுகிறார்கள் என்ற ஒரு நிலைமையை எனக்கு உணரக்கூடிய இருக்கு. அதாவது இப்பொழுது இந்த எண்ணக்குதங்களை கொடுத்தவுடன் இனி அவர்களுடைய கடன் சுமையிலிருந்து அவர்களை பெயில் அவுட் பண்ணுவதற்கு, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் இனி கடன் கொஞ்சம் கொடுப்பதற்கும் கூட முன் வருவார்களா, அல்லது ஐஎம்எஃப்பிடம் தான் போக போகிறார்களா? இதுக்கிடையில் இனி சீனாவுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்று பயணம் அங்கே இலங்கைக்கு வருகின்றார். இவையெல்லாம் என்ன விதமான ஒரு கோணத்தில் இவை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது? இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஓ, இலங்கை அரசு வந்து தற்போது பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலையில் தற்போது சீனாவுடனும் இந்தியாவுடனும் கையேந்தி நிற்கின்றது. அதே போலதான் அங்கு மின் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. ஏனென்றால் கப்பலில் இருக்கின்ற ஃபர்னஸ் ஆயிலை இறக்குமதி செய்து இறக்கி அதனை பயன்படுத்த முடியாத நிலையில், அதற்குரிய டாலர்களை செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. இதனை பொருளியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால் போஸ்ட் டிஃபால்ட் என்றுதான் பார்க்கிறார்கள். அதாவது ஒரு டிஃபால்ட்டுக்கு பிறகு நாடு எவ்வாறு ஒரு சீரழிவை சந்திக்குமோ அதனை இலங்கை ஏற்கனவே சந்தித்து விட்டுள்ளது. அதாவது இந்த 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி அவர்கள் $500 மில்லியன்களை இந்த கடன் முறை பத்திரங்களாக செலுத்த வேண்டும். அதே போல $1 பில்லியன் வந்து ஒரு இந்த ஜூலை மாதம் செலுத்த வேண்டும். இந்த நிலைத்தான் தற்போது இலங்கை அரசு வந்து இந்தியாவுடன் $1.9 பில்லியன் பேக்கேஜ் ஒன்றை கோரி இருக்கின்றது. அதில் $400 மில்லியன் வந்து கரன்சி ஸ்வாப்பாகவும், $500 மில்லியன் போது வந்து ஆயில்களை வாங்குவதற்கும், $1000 மில்லியன் வந்து லோனாகவும் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது கட்டாரிடமும் $1 பில்லியன்களை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இப்போது சீனா வந்து சீன வெளிவார அமைச்சர் வாங் ஜி அவர்கள் நின்று வருகிறார்கள் இலங்கைக்கு. அவர்கள் அதன் ஊடாக சீனாவுடனும் அவர்கள் இதனை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். ஐஎம்எஃப்டம் அனைத்துலக நாணய நிதியத்திடம் போவதற்கு இலங்கை அரசு அஞ்சுகின்றது. அதற்கான முடிவொன்று கடந்த திங்கட்கிழமை எடுப்பதாக இருந்தது. அதிலும் அவர்கள் தாங்கள் அங்கு போகவில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். இலங்கை அரசை பொறுத்தவரை தற்போது இந்த பிராந்திய வல்லரசுகளுடன் தனது ஒரு நல்லுறவை பேணுவதன் ஊடாக இரண்டு பிராந்திய வல்லரசுகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள இலங்கை அரசு தற்போது முற்பட்டு நிற்கின்றது. இந்தியாவுக்கும் சீனாவையும் பொறுத்தவரை அவர்களுக்கும் இடையில் பெரிதான பகைகள் இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தற்போது வர்த்தகம்தான் மேலும் மேலும் வலுவடைந்திருக்கின்றது. இரண்டு நாடுகளும் ஒருத்தர 100 பில்லியன் பெறுமதியான வர்த்தக நடவடிக்கைகளில் இருக்கின்றன. எனவே அவர்கள் நேரடியாக பகைக்கப் போவதும் இல்லை. சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் வளங்கள் பாதைக்கு முக்கியத்துவம் இந்திய ஸ்ரீலங்காவில் இருக்கின்றது. தனது வளங்கள் பாதையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் சீனா மேற்கொள்கிறதே தவிர இலங்கையிலிருந்து இந்தியாவை அச்சுறுத்த வேண்டிய தேவை ஒன்று சீனாவுக்கு இல்லை. ஏனென்றால் சீனாவின் புதிதாக தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து அது உலகத்தை சுற்றி வந்து எங்கும் அடிக்கக்கூடியது.
திருகோணமலையில் இருந்துதான் சீனா இந்தியாவுக்கு அடிக்க வேண்டும் என்ற தேவை சீனாவுக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா சீனாவுக்கு தேவை என்னவென்றால், அவர்கள் சீனாவின் பொருளாதாரம் 70% வந்து உற்பத்தி துறை சார்ந்தது. அந்த உற்பத்தி துறைக்குரிய எரிபொருள் வளம் தென் வந்து ஏறத்தால் 60% மேலான எரிபொருட்கள் வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஊடாகத்தால் வழங்கப்படுகின்றன. எனவே தனது வளங்கள் பாதையை பாதுகாப்பது என்பது சீனாவுக்கு இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆம், இப்போ நீங்கள் கூறினீர்கள் சீனா அடிப்பதென்றால் எவ்வளவு வகையில் இருக்கின்ற என்று கூறுகிறீர்கள். அப்படி என்று சொன்னால் இந்தியா தங்களுடைய காலை ஆழமாக அங்கே இலங்கை தீவில் பதிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவர்கள் பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒப்பந்தங்களை முறியடிப்பதற்குத்தான் இந்த தந்திரோபாயம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது உண்மையில் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா? அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த தீவுகளை சீனாவுக்கு கொடுத்தால் இந்தியாவுக்கு அது உண்மையிலே ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கு அச்சுறுத்த இந்தியாவை அச்சுறுத்த வேண்டும் என்ற தேவை இல்லை. ஆனால் சீனா அங்கு இருப்பது வந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்பது இந்தியா இப்போது பயப்படுகின்றது. ஏனென்றால் அந்த வளங்கள் பாதை வந்து இந்தியாவுக்கு முக்கியமானது. எனவே ஒவ்வொரு இந்த கடல் வளத்தை தென் சீன கடலை போன்று இந்த கடல் வளத்தையும் இந்தியா இழந்து விட்டால் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த அடியாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்தியா வளர்வது என்பது பின் அதாவது இந்த கோவிட் நெருக்கடியில் கூட இந்தியா தான் அதிக பாதிப்புகளை சந்தித்து வைத்திருக்கிறது. சீனா இந்த கோவிட் நெருக்கடியிலும் மிக அதிவேகமாக வளர்ந்திருக்கின்றது. இந்தியா மிக வேகமாக பின்னோக்கி நகர்ந்திருக்கின்றது. எனவே இது வந்து பாதுகாப்புக்கு அப்பால் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கும் ஒரு அச்சுறுத்தல், அதே சமயம் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்று பல இந்தியா எண்ணுகின்றது. ஏனென்றால் இந்தியா ஒரு சுற்றி வளைக்கப்பட்ட முடக்கப்பட்ட நிலையை இந்தியா உணர்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் அச்சம் என்னவென்றால் அவர்களின் வளங்கள் பாதை வந்து தமது வளங்கள் பாதை பாதிக்கப்படலாம் என்றது அவர்களின் அச்சம். நீங்கள் கூறுவது போல இந்தியா வந்து அதனை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறது. அந்த நிலையில் இப்பொழுது 13 தொடர்பாக நாங்கள் உரையாடினோம். சீனாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான நிலைப்பாடுகள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர் தரப்பிலிருந்து தமிழக முதல்வருடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டார்களா அல்லது ஈடுபடுவதற்கு முயற்சி ஏதாவது நடைபெற்ற என்ற விடயங்களை நீங்கள் அறிகிறீர்கள்? என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த மீனவர்களை இங்கே சிறையில் வைத்திருப்பது தொடர்பாக அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் கூறும் பொழுது ஏன் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதா அல்லது ஒன்றுமே இல்லையா? அதாவது இந்த தமிழ் கட்சிகளில் சில தமிழ் கட்சிகள் காரணமாக டெலோவை பொறுத்தவரையில் முன்னணி என்றவர்கள் அவர்களுக்கும் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆனால் நேரடியான தொடர்புகள் இருக்கின்றது. அவர்கள் இலகுவாக இப்போ டெலிஃபோனில் கலைக்கக்கூடிய ஒரு ஒரு தனிப்பட்ட தொடர்பாடல்கள் தான் அவர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் இது தொடர்பில் தமிழக அரசுக்கும் அப்பப்போ அப்டேட்டுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்களும் கோரியிருந்தோம் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னென்று. தமிழக அரசு வந்து இது தொடர்பாக இந்திய அரசுக்கு தேவை ஏற்படும் போது அழுத்தம் கொடுக்கும் என்றுதான் கூறியிருந்தார்கள். தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் ஏனைய தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களின் நடவடிக்கைகள் தொடர்பாக எனக்கு அதிகமாக தெரியவில்லை. அவர்கள் தமிழக அரசுடன் இவ்வாறான தொடர்புகளை பேணுகிறார்கள் என்று. ஆனால் இவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம், இந்த இவ்வாறு கடிதம் கொடுக்கப்பட்ட பின்னர் வந்து தமிழக அரசின் ஊடாகவும் அதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று. இந்த கடித வரைவில் தான் அவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டார்கள். இனி இந்த கட்சிகள் கூட்டாக தமிழகத்துடனான ஒரு பேச்சுக்களை மேற்கொள்ளலாம் அல்லது அதற்கான நகர்வுகளை மேற்கொள்வது உண்மையாக நீங்கள் கேட்டது போல அது வந்து ஒரு காத்திரமானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது அதன் ஊடாகவும் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை மேற்கொள்ள முடியும். இலங்கையினுடைய நிதி தொடர்பாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம் பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறார்கள் என்று தெரியும். இதில் இந்த உலக வங்கிகள் அந்த ரேட்டிங் தரப்படுத்தும்படியும் நீங்கள் கடந்த வாரம் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா அந்த நிலைமையில்? மீண்டும் அங்கே ஒரு பொருளாதார சிக்கல், விலைவாசிகள் உயர்ந்து மக்கள் ஒரு பெரிய ஒரு பஞ்சத்துக்குள் போவதற்கான ஒரு நிலைமை இருக்கின்றதா? எப்படி நீங்கள் அதை அவதானி? ஓ, மாற்றம் என்றது ஸ்ரீலங்காவுக்கான முன்னேற்றகரமான சூழ்நிலை இல்லை. அவர்கள் கடன்களைத்தான் வாங்க போகிறார்கள்.
இந்த கடன்களும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நன்மை பயக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார் டாக்டர் நிஷான் டி மெல். அந்த இவர் வந்து பீட்ரே ரிசர்ச் அண்ட் இண்டிபெண்ட் பாலிசி திங்க் டேங்க் என்ற குழும்ப பேசா கொண்ட ஒரு அமைப்பின்ற அவர் தான் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஸ்ரீலங்கா தற்போது ஒரு போஸ்ட் டிஃபால்ட் நிலையில தான் இருக்கு என்று சொல்லியும் இது ஸ்ரீலங்காவுக்கு உதவப் போவதில்லை என்று. அதே போல இந்த இப்போ சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் உரக் கம்பெனி அதாவது இயற்கை ஓர்கானிக் ஃபெர்டிலைசர் கம்பெனி வந்து அந்த ஸ்ரீலங்கா அரசு 7.6 பவுண்ட் டாலர்களை வந்து குற்றப்பணமாக கட்ட வேண்டும் என்று சொல்லியும் இல்லை சீனா வந்து ஸ்ரீலங்கா மீதான பொருளாதார தடையை கொண்டு வேண்டும் அல்லது ஸ்ரீலங்காவின் தேயிலை உற்பத்தி தேயிலை இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கின்றது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு பின்னடைவானதாகத்தான் இருக்கும். விலைவாசிகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த CBSL சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த விலைச்சுட்டன் தொடர்பான ஒரு தரவை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது கடந்த மாதம் வந்து ஏறத்தாழ எல்லா விலைகள் எல்லா பொருட்களின் விலையும் 15% உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லி அது ஸ்ரீலங்கா வரலாற்றில் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு விலை உயர்ச்சி என்று கூறியிருக்கிறார்கள். 2019 பார்த்தீர்களானால் ஏறத்தாழ 2019 2020 இடையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 37% இந்த விலைவாசிகளை ஏறியிருக்கின்றது. அங்கங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நேற்றும் பார்த்தீங்கன்னா கொழும்பில் மக்கள் சிங்கள மக்கள் வீதிகளில் நின்று எங்களுக்கு எரிவாயு வேண்டும் எங்களுக்கு பால்மா வேண்டும் மின்சாரம் வேண்டும் என்ற பதாதைகளை தாங்கி அவர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அரசின் தற்போதைய இந்த நிலை வந்து சிங்கள மக்களை வெகுவாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காகத்தான் ஸ்ரீலங்கா அரசு தற்போது அந்த இனவாதம் என்ற ஒரு சொல்லை தூக்கி இருக்கின்றது. ஞானசீர சாரதீரரின் நியமிப்பும் அதற்காகத்தான் இனவாதத்தின் மூலமாகத்தான் தென்னிலங்கையில் ஏற்படுகின்ற தனக்கு எதிராக ஏற்படுகின்ற கிளர்ச்சிகளை இலங்கை அரசு அதை இதுவரை காலமும் சமாளித்து வந்தது. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து ஸ்ரீலங்காவின் இந்துவாரான நடவடிக்கைகளை மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறியானது ஒன்றுதான். அதாவது பசியுடன் இருக்கும் சிங்களவர்கள் இனவாதத்தை எவ்வாறு பார்க்க போகிறார்கள் என்பதை நாங்கள் இன்னும் சில காலங்களில் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியான நிலை அங்கே தெற்கில் இருக்கின்ற இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தினுடைய திட்டம், அதாவது எவ்வளவு பொருளாதார சிக்கல் வந்தாலும் எவ்வளவு குரோனாவுடைய நெருக்கடி இருந்தாலும் தமிழ் மக்களுடைய காணிகளை அவகரிப்பது தொடர்பாக படையணிகளை தொடர்ந்து வைத்திருப்பது தொடர்பாக அவர்களுடைய அந்த திட்டத்திலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ வடக்கு கிழக்கில் இருக்கிற எத்தனையோ பகுதிகளில் காணிகளை அபகரிப்பது, தமிழ் பகுதிகளில் சிங்கள மக்களை குடியேற்றுவது, இனி அங்கே படையணிகள் தொடர்ந்தும் அங்கே இருப்பது. இந்த நிலையில் திருவண்ணாமலைக்கு கூட இப்பொழுது ஒரு பெரிய ஒரு விகாரை ஒன்று அமைப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதை அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபார நிறுவனங்களை ஒதுக்கித்தர சொன்ன பொழுது அங்கே மக்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் சுருக்கமாக? ஓ, ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக வர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது அறிந்ததே. தற்போது அதனை அங்கேயும் அங்கும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக வடக்கையும் கிழக்கையும் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகளை கொண்டு வருவது இலங்கை அரசின் முயற்சி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு தனக்கு கிடைக்கின்ற எந்த சந்தர்ப்பத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவதுதான் உண்மை. நீங்கள் கூறியது போல கோவிட் நெருக்கடியை கூட நமக்கு எதிராகத்தான் ஸ்ரீலங்கா அரசு பயன்படுத்தி வந்திருந்தது. தற்போது பார்த்தீர்கள் ஆனால் மாகாண சபை இயங்கவில்லை, இல்லை தேர்தல் நடக்கவில்லை, ஆனால் ஆளுநர் என்றவர் ஒருவர் இருக்கிறார் அங்கு. அதனை ஸ்ரீலங்கா அரசு நேற்று காத்திரமாக செயற்படுத்தித்தான் வருகிறது. ஆளுநரை தனக்கு சார்பானவர்களை போடுகிறார்கள். தமிழ் இனத்தின் ஒரு சாபக்கேடு என்னவென்றால் தமிழ் இனத்தின் புத்தி ஜீவிகள் தமிழ் இனத்தின் ஒரு முக்கிய புள்ளிகள் எதிரிகளுடன் தான் எப்போது இணைந்து சேர்ப்பார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் கடகாவராக இருக்கலாம், ராகவனாக இருக்கலாம், தற்போது இருக்கிற ஆளுநராக இருக்கலாம், அவர்களின் ஊடாகத்தான் ஸ்ரீலங்கா அரசு நமக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதுண்டு. அதனை கூட நாங்கள் இவ்வளவு நேரமும் கதைத்தோம் 13வது திருத்த சட்டம் என்று. 13வது சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் உண்டாக்கப்பட்டது, தேர்தல் நிறுத்தப்பட்டது, ஆனால் ஆளுநர் அங்கு செயற்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்.
அங்கு வர ராஜதந்திரிகளை ஆளுநர் தான் சந்திக்கின்றார். ஆளுநர் அதர் ஸ்ரீலங்கா சார்பான கருத்துக்களைத்தான் அங்கு வர ராஜதந்திரிகளிடம் புகுத்துகின்றார். அந்த வெற்றிடத்தை கூட அந்த அதை வெற்றிடத்தை கூட நிரப்ப வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் தற்போது இந்த நகர்வின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தனக்கு கிடைக்கிற எந்த சந்தர்ப்பத்தையும் தனது இனத்தை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதில் ஒருபோதும் பின்னிப்பதில்லை. நீங்கள் இப்பொழுது ஜீவன் தியாகராஜா அவர்களை கூறும் பொழுது இவர் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு கையால், எப்படி என்னும் மற்றவர்கள் இருக்கிறார்களோ அதே போல் தான் இவரும் ஒரு கையால். இந்த ஆரிய குளம் தொடர்பாக சமீபத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் உங்களுக்கு தெரியும், புனரமைக்கப்பட்டு அவரை அந்த திறப்பு விழாக்கு அழைத்த பொழுது கண்டிய இசையோடு புத்த விக்குவலோடு வந்திருந்த நிலைமை, அதாவது அவர்களுக்கு அழைப்பு விடாத நேரத்தில் இவர் போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் தெரியுது இவ்வளவு ஒரு கையாளாக எலும்பு துண்டை போட்டவுடன் போய் செய்கின்ற என்ற நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதை சிவாஜிலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆளுநரை விமர்சித்திருக்கிறார். இப்பொழுது ஆளுநர் கூறுகிறார், பேச்சு சுதந்திரம் இருக்கின்றதற்காக நீங்கள் தேச துரோகத்தில் செயல்படாதீர்கள் என்று அச்சுறுத்தி இருக்கின்றார். இது என்ன இது? அப்படி என்றால் இனி பேசவே முடியாது, இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எந்த ஒரு கருத்துக்களும் கூற முடியாது. இனி இதுக்குள் இவர் ஏதோ ஜோ பைடன் என்ற நினைப்பு போல இருக்கின்றார் என்றால் அவருக்கு 14 பாதுகாப்பு காவலர்கள், 6 சாரதிகள் இவருக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் இந்த நாட்டு ஒரு பொருளாதார முடக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. விலைவாசிகள் ஏறிக்கொண்டு போகின்றது. அங்கே அரச துறையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான வேதனை உயர்வும் இல்லாத எப்படியான நிலையில் இது என்ன நடக்கின்றது இங்கே? இதற்குத்தான் ஒரு அதிகாரமுள்ள மாகாண சபை தேவை என்ற ஒரு கோரிக்கையை தற்போது முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நீங்கள் கூறியது போல அவர் இந்த மத சுதந்திர மதம் தொடர்பான ஒரு திணிப்பை மேற்கொள்வார், ஆளுநர் மேற்கொள்வாராக இருந்தால் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதியாக சிவாஜிலிங்கம் மட்டும்தான் தமிழர்களுக்கு இருக்கிறார்களா? இதை நாங்கள் யோசிக்கணும். மற்ற அரசியல்வாதிகள் எங்கு போவார்கள்? தமிழனுக்கு தமிழர் அது கட்சி பேதம் மறந்து தமிழ் இனத்துக்கு எதிராக சிங்கள இனம் ஒன்றை கொண்டு வரும் போது கூட்டாக நிற்பதுதான் தமிழ் தேசியம். மணிவண்ணனுடன் உங்களுக்குள்ள பிரச்சனைக்காக சிங்கள ஆளுநர் ஒருவர் கொண்டு சொல்லும் வார்த்தைக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கும் ஆளுநருக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கவில்லை. நீங்களும் சிங்கள நிரகழ்ச்சி நிரல் அடிப்படையில் தான் இயங்குகிறீர்கள். இன்று இந்த ஆரிய குலத்தை தொடர்பாக கூறுகின்ற ஆளுநர், உங்களுக்கு தெரியும் இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து எத்தனையோ அமைப்புகள் வந்து கோயில் கட்டுகிறார்கள், பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள், மைதானம் கட்டுகிறார்கள், அங்கு எல்லாம் பூசி முழுகுகிறார்கள். நாளைக்கு அந்த இடங்களிலும் அவர்கள் கொண்டு வந்து புத்தரை நடுவார்கள், உங்கள் மைதானத்தில் நடுவார்கள், பாடசாலையில் நடுவார்கள். ஏன் யாழ் பல்கலைக்கழகத்தில் கூட 55% மாணவர்கள் சிங்கள மாணவர்கள், நாளைக்கு அங்கு மாணவர் தலைவர் சிங்களவராக வரும்போது அங்கு நடுவார்கள். இது எங்கு எங்கு பிரச்சனை என்றால் இதில் ஆளுநருக்கு பிரச்சனையை நான் பார்க்கவில்லை. அவர் 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 எதிரி எதிரி எப்போதும் எதிரி நன்மை செய்வான் என்று எதிர்பார்க்கிற ஒரு முட்டாள்தனமான இனம் நாங்கள்லாம். எதிரி எப்போதும் நமக்கு தீமைதான் செய்வான், ஆனால் அதனை முறியடிக்க வேண்டியது நீங்கள். நீங்கள் உங்களுக்குள்ள பிளவை இதை பயன்படுத்துகிறீர்கள். ஆளுநரை சுட்டிக்காம ஏனோர் மௌனமாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு சிவாஜிலிங்கம் தான் இதில் கலைக்கும் என்று சொன்னால் மற்ற இது ஒரு தேசிய பிரச்சனை. ஆரியகுளம் என்பது ஒரு சிறிய பிரதேசத்தில் கூட ஏற்படுவது ஒரு தேசிய பிரச்சனை. சிங்கள இடத்தில் நீங்கள் போய் ஒன்றை செய்தீர்கள் என்றால் அவங்கள் ஒட்டுமொத்தமாக நின்று அதனை ஒரு தேசிய பிரச்சனையாக தான் பார்ப்பார்கள். இங்கு நாங்கள் அதனை தவற விடுவதுதான் அதற்கான காரணம். நீங்கள் கூறியது போல 12 பாதுகாப்பாளர்கள், 6 சாரதிகள் என்பது உடம் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஆளுநரை சிங்கள அரசு எவ்வளவு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றது, எவ்வளவு இதாக பயன்படுத்துகிறது என்பது அதன் மூலம் தெரிகின்றது. ஆனால் அதனை எதிர்த்து நாங்கள் எமது கருத்தை கூறுவதற்கு நாங்கள் ஒருங்கிணையாததுதான் இங்கு நாங்கள் சந்திக்கிற தோல்வி. நன்றி. பொறியியலாய்வாளர் அரசர்களே, அடிக்கடி கூறுவது ஒன்றிணையுங்கள் என்று கூறும் பொழுது எல்லோரும் ஒன்று சேராதீர்கள். ஒரு குறிப்பிட்ட விடயம் இது, நீங்கள் கூறியது போல் ஆரியகுளம் ஆளுநருடைய அந்த அதிக பிரசங்கத்தனம் இவை எல்லாவற்றுக்கும் குரல் எழுப்பி அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் யாருமே ஒன்றும் செய்யாது, வேதனையைத்தான் தருகின்றது. நீங்கள் இப்பொழுது கூறியது போல் சிவாஜிலிங்கம் ஒருவர் மட்டும்தான் இப்படியான நேரங்களில் அவர் தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய
ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், சர்வதேச நாடுகளால் முயற்சி எடுத்தாலும், எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு ஒன்று சேராவிட்டால் இந்த நிலைமை, போர் முடிந்து 12 வருடங்கள் ஆகியிருந்தாலும், இன்னும் 20 வருடங்கள் ஆகினாலும் கூட இந்த ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க முடியாது. இப்படியே அடிமைகளாக அவர்களுக்கு பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமையைத்தான் தொடர்ந்தும் இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற என்பதைத்தான் கூற முடியும். இதுதான் அந்த நிலைமை. நன்றி. இன்றும் சிறப்பாக தாயகத்தில் உள்ள அரசியல் நிலைமைகளை இங்கிருந்து நீங்கள் அவதானித்து எடுத்து வந்தமைக்காக உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நன்றி.